தமிழ் சினிமா உலகத்திலேயே முடிசோட மன்னனாக பட்டியல் கிளப்பிட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் இவருடைய நடிப்பில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் ஸோ கடைசியாக தளபதியுடைய விஜய் பீஸ்ட் படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் இயக்கியிருந்தாரு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவியூஸ் தான் கிடைச்சிது பாதி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சில பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க ஸோ இப்போ பீஸ்ட் படத்தை தொடர்ந்து இயக்குனர் வம்சி அவருடைய இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிங்கிற படத்தில் நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா இந்த படத்துடைய இயக்குனர் வம்சி இயக்கக்கூடிய இந்த படம் வந்து தமிழ் தெலுகு இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல வந்து விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா வந்து நடிக்கிறதுக்காக இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் நடிக்க இருக்கிறாரு படத்துல விஜய்க்கு ரெண்டு அண்ணன் அப்படின்னும் அதுல ஒரு கேரக்டர்ல ஷாம் நடிக்கிறாருன்னு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இப்படி ஒரு நிலையில இந்த படத்திற்கு வாரிசு அப்படிங்கிற தலைப்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு விஜய் படம் அப்படின்னாலே வந்து டைட்டில் ரொம்ப மாசாக இருக்கும் இறுதியாக வந்து விஜய் நடித்த படங்களில் வந்து மெர்சல் சர்க்கார் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் அண்ட் ஹிந்தி மட்டும் ஆங்கில மொழிகளில் படு மாசான டைட்டில்தான் ரொம்ப சமீப காலமாகவே வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு நிறைய படங்களில் ஆனால் இப்போ நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழில் வந்து விஜய் படத்துடைய டைட்டில் வந்து வெளியாக இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது இல்லை ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு படத்துடைய டைட்டில் வந்து எதுவும் இந்த தெலுங்கு படத்துடைய டப்பிங் பேர் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்களும் உள்ளடக்கியிருக்கு அண்ட் இதனால் இந்த படத்துடைய தலைப்பை வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து கேலியும் கிண்ணலும் வந்து பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இது ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சமீபத்தில் இயக்குனர் வம்சி அளித்திருந்த பேட்டியில் வந்து விஜயோடைய சிக்ஸ்டி சிக்ஸ்த்து ஃபிலிம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக கண்டிப்பாக இருக்காது அது வந்து நம்ம எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப திரைப்படமாக தான் இருக்கும் உணர்வுகள் நிரம்பிய வகையில் தான் அந்த படத்துடைய திரைக்கதை ஆக்சுவலி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி சொல்றாரு இதையெல்லாம் பார்க்கும் போது தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி படமா இருக்க போகுது அப்படிங்கறது மட்டும் நமக்கு நல்லா தெரிய இந்த ஒரு விஷயமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க